நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்து தீர்த்ததான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் இயக்கங்களையும் விண்ணப்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் செய்தியின் ஆதாரமாக எடுத்துக்கொண்டதான வேத பகுதி 1 பேதுரு 2:21 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21 பக்கம் 318 பக்கம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரியை நமக்கென்று வைத்து சென்றிருக்கிறார், ஒரு அடிச்சுவட்டை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அடிச்சுவோடு என்று சொன்னால் நாம் நடந்து போன அந்த பாதை வடுக்கள், கடற்கரையிலே பிள்ளைகள் விளையாடுவார்கள், நடந்து போன அந்த பாதையிலேயே மற்றவர்களும் நடந்து போவார்கள். ஒரு அடிச்சுவடு, ஒரு பேட்டர்ன், ஒரு மாடலை அவர் நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எப்படியாக நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பேட்டர்னை, ஒரு அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய இந்த செய்தியின் தலைப்பு, என்ன அடிச்சுவட்டை நாம் விட்டு செல்கிறோம், என்ன அடிச்சுவட்டை நாம் விட்டு செல்கிறோம் என்பது இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. 969 ஆண்டுகள் மெத்துசலா என்கிற ஒரு நபர் வாழ்ந்தார். 969 ஆண்டுகள் 969 இயர்ஸ் அவர் வாழ்ந்தார். இருக்கிறதுலேயே கூடுதலான அதிக ஆண்டுகள் வாழ்ந்த நபர் மெத்துசலா என்கிற நபர். இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். யாரை அதிகமாக நாம் பேசுகிறோம் என்றால் மெத்துசலாவை அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் பேசுகிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் மரித்தார். நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அடிச்சுவட்டை, அழியாத அடிச்சுவட்டை அவர் விட்டு சென்றதுனாலே இன்று வரைக்கும் நாம் மீண்டும் 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 நாம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நீங்களும் நானும் எத்தனை காலம் வாழ்வோம் என்று தெரியாது. 30, 60, 90, 100, 120 எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கோ ஒரு நாள் நாம் மரிக்கத்தான் போகிறோம். என்ன அடிச்சுவட்டை நாம் விட்டு செல்கிறோம், நம்மை குறித்து ஜனங்கள் என்ன நினைவு கொள்வார்கள், நம்முடைய கோபத்தை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்களா, நம்முடைய விரோதத்தை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்களா, நம்முடைய அன்பை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்களா, நாம் பரிவோடு ஒருவரை ஒருவர் விசாரிப்பதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்களா, நீதியோடு வாழ்வதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்களா, வைராக்கியமாய் வாழ்வதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்களா, எதை அவர்கள் நினைவில் வைத்திருப்பார்கள். மரித்து போய்விட்டது. ஒரு நாள் அழுவோம், 2 நாள் அழுவோம், 3 நாள் அழுவார்கள். அதற்கப்புறம் அவர்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். வீட்டில் நேரடி சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒருவேளை கொஞ்ச நாள் ஞாபகம் இருக்கும், 1 வருடம் ஞாபகம் இருக்கும், 2 வருடங்கள் ஞாபகம் இருக்கும். அப்பொழுது நினைவு வரும் பொழுதெல்லாம் அவர்கள் நினைவுபடுத்திக் கொள்வார்கள், மற்ற வேலைகளில் இறங்கி விடுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய மரணம் நம்முடைய காலத்திற்கு பின்பு நம்முடைய சமுதாயத்திற்கோ, நம்முடைய பிள்ளைகளுக்கோ, உறவினர்களுக்கோ, சபையினருக்கோ, மற்ற விசுவாசிகளுக்கோ என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, என்ன அடிச்சுவட்டை நாம் வைத்து செல்கிறோம், அதுதான் இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு. என்ன அடிச்சுவட்டை நாம் விட்டு செல்கிறோம். 5 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். 5ஐயும் இந்த நாளிலே நாம் பார்த்து விட முடியும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய மனதிலே நிற்கும் நினைவுகள். முதலாவதாக நீதிமொழிகளின் புத்தகம் 10:7 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:7 771 பேஜ் நம்பர் 771 10:7 வாசிக்கலாம். ஒரு
நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பெயர் எப்படி இருக்குமா? புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கனுடைய பெயரோ அழிந்து போகும். சதாம் ஹுசேனை நாம் பார்த்திருக்கிறோம், ஐ மீன் கேட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பின் லடனை குறித்து கேட்டிருக்கிறோம், யூதாசையை குறித்து பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கோட்சையை குறித்து படித்திருக்கிறோம். இவர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தாலும் அவசியப்படும் பொழுதுதான் இவர்களை குறித்து நாம் விவாதிக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னாலும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த ஆக்கியர் என்ன சொல்லுகிறார்? நீதிமொழிகள் 10:7 நீதிமானா இருக்கிறவருடைய பெயர் புகழ் பெற்று விளங்குகிறது. இயேசு கிறிஸ்து நீதிமானாய் வாழ்ந்தவர், ஆபிரகாம் நீதிமானாய் வாழ்ந்தவர், யோபு நீதிமானாய் வாழ்ந்தவர், அநேக வேதாகம ஜனங்கள் நீதிமான்களாய் வாழ்ந்தவர்கள். நாம் அவர்களை உதாரணமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நீதியை நாம் வாழ்கிறோமா? நீதியாய் நாம் வாழ்கிறோமா? நீதியை நாம் பற்றி வாழ்கிறோமா? நம்முடைய காலத்திற்கு பின்பு இவர் ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் வாழ்கிறோமா? நமக்கு தான் தெரியும், வாயில ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு இருக்குதா, மற்றவர்களுக்கு முன்பதாக ஒண்ணு பேசுகிறோம், போனதுக்கு அப்புறம் வேற பேசுகிறோமா, சொல்றதுபடியே நடக்கிறோமா? இதெல்லாம் நீதியாக எண்ணப்படுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5:31 வாசிக்கலாம். ஜட்ஜஸ் சாப்டர் 5:31 5:31 எப்படி இருக்கிறார்களாம்? சூரியனை போல, உதிக்கிற சூரியனை போல அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் திடீர் என்று சூரியனை கொண்டு வருகிறேன் என்றால், மத்தேயு 13:43 நீதியாய் இருக்கிறவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13:43 வாசிக்கலாம். பிதாவின் ராஜ்யத்திலே நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்களாம். அப்ப நாம் நீதிமானாய் வாழ்கிற பொழுது நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஜனங்களும் நம்மை பார்த்து நினைக்கும் பொழுது, ஐயா இவர் நீதிமானாய் வாழ்ந்தார், இவர் சூரியனை போல பிரகாசிக்கக்கூடியவர், மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார், அவருடைய வழியிலே நடந்தால் பவுல் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று சொல்கிறார். ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் எழுதி வைக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை பின்பற்றுங்கள். ஊழியக்காரர்கள் அதை சொல்ல முடியுமா? என்னை பின்பற்றுங்கள். ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களிலே எப்படி சொல்லப்படுகிறார்கள்? பிரசங்க பீடத்திலே என்ன பேசுகிறோமோ அது தேவன் பேசுகிறார், எங்களை பாராதிருங்கள், வசனத்தை நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார்கள். அது அல்ல. கிறிஸ்தவம் என்பது வாழ்ந்து பிரசங்கிக்க வேண்டியது. எதை பேசுகிறோமோ அதிலே வாழ வேண்டும், எதிலே நாம் வாழுகிறோமோ அதை பிரசங்கிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னார், மோசேயின் ஆகமங்களிலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பேசுகிறார்கள், அவர்கள் செய்கையின்படியே செய்யாதிருங்கள் என்று பழைய ஏற்பாட்டு காலத்தை சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல, எதை பேசுகிறோமோ அதை செய்ய வேண்டும். நாம் நியாயப்பிரமாண காலத்திலே இல்லை, நாம் என்ன பேசுகிறோமோ அதை செயல்படுத்த வேண்டும். அப்போ இந்த பிரசங்க பீடத்திலே அல்லது எந்த பிரசங்க பீடத்திலும் யார் பிரசங்கிக்கிறார்களோ அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. சொல்லுவது வேறு செய்வது வேறு என்பது அல்ல. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், எங்களை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். அந்த சவால் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமா? நம்முடைய பிள்ளையை பார்த்து, நான் ஒரு அப்பா ஒரு தகப்பன், என்னை பின்பற்றுகிறவனா இனி இருப்பா அப்படின்னு ஒரு பிள்ளையை பார்த்து தகப்பன் சொல்ல முடியுமா? ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளையை பார்த்து சொல்ல முடியுமா? அல்லது நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா? நினைச்சு பாருங்க, போன் வருது, பிள்ளைகிட்ட கொடுத்து நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு பிள்ளைகிட்ட போன் எடுத்து சொன்னா அந்த பிள்ளை நம்மளை விட ஜாஸ்தியா சொல்லும். அந்த அளவுக்கு அந்த பிள்ளைய தேத்தி வச்சிருக்கோம். இப்பதான் வெளியே போனாங்க அப்படிங்க,
நீங்க சொன்னதை காட்டில் அவ்வளவு திறமையா வளரக்கூடிய சமுதாயத்திலே நாம் பிள்ளைகளை வளர்க்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது உண்மையை சொல்லி வளர்க்கிறோமா? பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னை போல இரு என்று நாம் சொல்ல முடியுமா? நீதிமானாக நாம் வாழ்ந்தால் சூரியன் பிரகாசிக்கிறது போல நாம் பிரகாசிக்க முடியுமா? உபாகமும் 25 அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். Deuteronomy 25:1. மனிதருக்கு உள்ள வழக்கு உண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தலத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமானை நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி என்றும் தீர்க்க கடவர்கள். அப்ப நீதிமானாக நாம் வாழ்வதா இருந்தால் எது தவறோ அது தவறு, எது சரி அது சரி, எது தவறு என்றால் அது தவறு, அப்படி நாம் சொல்லி பழக முடியுமா? வாழ்க்கையிலே அது முடிகிறதா? நீதிமான் என்றால் அப்படித்தான் இருக்கணும். தவறுனா தவறுதான், அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தவறுதான். என்னுடைய புருனே தேசத்துல வேலை பார்த்த பொழுது என்னுடைய ஜெனரல் மேனேஜர் ஒரு வார்த்தை சொன்னார், எப்பொழுது எனக்கு மனசுல இருக்கும், நான் தீர்மானம் எடுத்து விட்டால் அதுல நஷ்டம் வந்தாலும் நான் அதை பொறுத்துக் கொள்ளுவேன், என்னுடைய தீர்மானத்தை நான் மாற்ற மாட்டேன், தீர்மானம் எடுப்பதற்கு நான் தாமதப்படுத்திக் கொள்ளுவேன், ஐ வில் டேக் சம் டைம் டு டிசைட், ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு நான் தாமதித்துக் கொள்ளுவேன், அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக ஒருவேளை நஷ்டப்பட்டால் நான் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வேன், தீர்மானத்தை மாற்ற மாட்டேன் அப்படின்னா. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக என்னுடைய வேலை ஸ்தலங்களில் இருந்தது. காரணம் என்ன? நான் எடுத்த ஒரு தீர்மானத்தின் வழியாக அது நஷ்டப்பட்டால் அடுத்த தடவை நான் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க மாட்டேன், எனக்கு வயிறு இருதயம் அது வலியுறுத்தி கொண்டே இருக்கும். அப்போ நாம் எடுக்கிற தீர்மானம் தவறு என்றால் அது தவறு என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். சரி என்றால் அது சரி என்று 1000 பேர் தவறு என்று சொன்னாலும் இது சரி என்று என்னால் நிற்க தெரிய வேண்டும். இன்னைக்கு அதுலதான் நம்ம நிறைய விழுந்து விடுகிறோம். 10 பேர் சேர்ந்து இதுதான் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆமா அதுதான் சரின்னு சொல்லிடுவாங்க, உண்மை இங்க இருக்கு அது பரவாயில்ல. அப்படி கிடையாது, எத்தனை பேர் சொன்னாலும் தவறு தவறுதான் சரி சரிதான் என்கிற ஒரு நிலைமையில நாம் வாழ்ந்தால்தான் அது நீதிமான் என்று வேதாமம் நம்மை சுட்டி காண்பிக்கிறது. யோவான் 17:17 வசனத்திலே மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லுகிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நாம் அந்த நீதி என்கிற சத்தியத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அதிலே நாம் விலகி போகிறவர்களா இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட ஒரு இடுக்கண்கள் வந்தாலும் அதை மாத்திரமே நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்கு 1000 காரணங்கள் தெரியும், 1000 வித்தைகள் தெரியும், 1000 விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவு அறிந்திருந்தாலும் நம்மை நேர்வழிப்படுத்துவது, நம்மை சீர்படுத்துவது, நம்மை உயர்த்துவது சத்தியம் மாத்திரம்தான். யோவான் 8:32 வாசிங்க. யோவான் 8:32 வசனம், உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், அந்த கொள்கை தெரியும், இந்த கொள்கை தெரியும், இது தெரியும், அது தெரியும், எல்லா புத்தகங்களையும் நீங்கள் படிப்பீர்கள், எல்லா அறிவும் உங்களுக்கு இருக்கிறது, அதோடு சேர்ந்து சத்தியமும் உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். உங்களுக்கு இதுவும் தெரியும், எந்த கேள்வி கேட்டாலும் தெரியும், மருத்துவம் கேட்ட வயிற்று வழியா உடனே அதை போடு இதை போட்டு சாப்பிட்டு சமைச்சு பாரு தெரிஞ்சிடும், சரியா உடனே இதை போட்டு டாக்டர்டே போக வேண்டாம், இன்னைக்கு எல்லார் வீட்லயும் டாக்டர் தான் உட்கார்ந்துருக்கிறோம், என்ன ஒரு வியாதினாலும் 1000 எல்லாரும் ஆளுக்கு ஒரு மருத்துவம் சொல்ல தெரிகிறது. உங்களுக்கு சத்தியமும் தெரியும், ஆனால் உங்களை விடுதலை ஆக்குவது எது? சத்தியம் மாத்திரம்தான் விடுதலை ஆக்கும், வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய கொள்கையோ, எங்க அப்பா கொள்கையோ, பாஸ்டர் கொள்கையோ, எங்க ஊர் கொள்கையோ, உலக கொள்கையோ கிடையாது, சத்தியம்தான் என்னை விடுதலையாக்கும் என்று தெளிவாக அவர் சொல்கிறார். அப்ப நாம்
நம்முடைய அடிச்சுவடு இவர் நீதிமான் என்று சொல்லக்கூடியவர் வகையில நாம் வாழ்கிறோமா? முதலாவது நான் வைத்த ஒரு கேள்வி. இரண்டாவதாக, நம்முடைய ஞானத்திற்காக அறிவிற்காக நாம் நினைவில் கொள்ளப்படுவோமோ, நம்முடைய அறிவிற்காக நம்மை நினைவில் ஜனங்கள் கொள்வார்களோ? நீதிமொழிகளின் புத்தகம் 12:8 எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 12:8. தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அதற்கு ஏற்றார் போல அவன் புகழப்படுகிறானாம். எவ்வளவு அறிவு இருக்கிறது? நீதிமொழிகள் 13:14 கூட சேர்த்து வாசித்து விடலாம். நீதிமொழிகள் 13:13-14 ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் இருவரும் பாக்கியவான்கள். வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும், அது பசும் பொண்ணை பார்க்கலும் அது உத்தமமாயிருக்கிறது. அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியானவர்களை நாம் நேர்த்தியாய் பற்றி கொள்ள வேண்டும். உண்மையானவர்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் வீணானது. வீணான காரியம், எவ்வளவு அறிவா இருந்தாலும் எவ்வளவு பிரயோஜனமா இருந்தாலும் அறிவீனமான ஒரு காரியத்தினாலே அவனுடைய எல்லா வாழ்க்கையும் வீணாய் போய்விடுகிறது. எவ்வளவு அறிவுள்ளவர்களா இருக்கிறார்கள், எவ்வளவு படித்தவர்களா இருக்கிறார்கள், பெரிய பதவியில இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்கள்? மரணத்திற்கு அப்புறம் எங்கு போவோம் என்று தெரியாமல் அவர்கள் வாழ்க்கை வாழ்வது முழு வாழ்க்கைக்கும் பிரயோஜனமற்றதாய் போய்விடுகிறது. நீ PhD பண்ணி என்ன பிரயோஜனம், மாஸ்டர்ஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையை பாதையை நீ சரிப்படுத்தவில்லை என்றால் அறிவு வீண் என்று பார்க்கிறோமே. கொலோசேயர் எழுதின நிருபத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசேயர் புத்தகம் 2 கொலோசேயர் 2:276 கொலோசேயர் 2:3 வசனங்களை வாசிக்கலாம். எங்கே அறிவு இருக்கிறதோ, எங்கே அறிவு ஞானம் இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் நான் போராட்டங்களில் நின்றாலும் எனக்கு வேண்டிய அறிவை தேவன் தான் தர முடியும். அவரிடத்திலிருந்துதான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய சமூகத்தில் இருந்தால்தான் நான் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய, உலகம் முழுவதும் நான் புத்தகங்களாக படித்து 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 இருந்தாலும் அது வீணாக அழிந்து போய்விடுகிறது. அதனாலதான் யாக்கோபு நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், ஏ தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். அறிவு குறைவாக இருந்தால், 3:3 உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், இவனுக்கு கொஞ்சம் இவனுக்கு கொஞ்சம் அதிகம் அவனுக்கு கொஞ்சம் அதிகம் அல்ல, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்திலேயே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஞானத்தையும் அறிவையும் நாம் தேவனிடத்திலே நாம் தேட வேண்டுமே ஒழிய உலகத்தார் இடத்திலேயோ, தலைவர்கள் இடத்திலேயோ, பாஸ்டர் இடத்திலேயோ, ஜனங்கள் இடத்திலேயோ நாம் தேடினால் அவர்களுடைய அனுபவம் தான் நமக்கு கிடைக்குமே அன்றி தேவனுடைய வார்த்தையான ஞானம் நமக்கு கிடைக்காது. 2 Timothy 2:7 கூட நாம் பார்க்கலாம். 2 Timothy 2:7 இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள். 2 Timothy 2:7
நான் சொல்லுகிறவைகளை எல்லா காரியங்களிலும் உனக்கு சுத்தியை தந்திருக்கிறார். கவனிச்சீங்களா? நான் சொல்லுகிறவைகளை 292 பக்கம், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருடுவார். நமக்கு புத்தியை தருவது புத்தகம் அல்ல, நமக்கு புத்தியை தருவது கல்வி அல்ல. அது உலகத்திற்கு உரிய கல்வியை தருமே ஒழிய அது அழிவுக்கு உரிய கல்வி. அது நம்மை வீணாக்கி விடும். உலகத்துல பணம் சம்பாதிக்க உதவும். கொண்டு போகும் பொழுது பணத்தை கொண்டு போறோமா? கிடையாது. நம்ம போட்டிருக்கிற சட்டையை கொண்டு போறோமா? கிடையாது. நிறைய பேர் மறிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்சு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோட்டு சட்டைலாம் போட்டு புதைச்சிருவாங்க. நமக்கு ஒரு திருப்தி, அவருக்கு பிடிச்சதை அவரோட சேர்த்து வைக்கிறோம். சீனாக்காரங்கள் சிங்கப்பூர்ல இருந்தவர்களுக்கு தெரியும், சைனாக்காரங்களோட பழகினவர்களுக்கு தெரியும். புதைக்கும் பொழுது அவர்களுடைய சவப்பெட்டியிலே ஒரு மெர்சிடிஸ் கார், ஒரு பங்களா, நிறைய கோடிக்கணக்கான பணம் இதெல்லாம் சேர்த்து வச்சு அதோட புதைப்பார்கள். எப்படின்னா, அட்டையில அந்த சாவு மறித்தவர்களுக்கான கடைகள் நிறைய இருக்கும். அங்க போனீங்கன்னா, அவர் வந்து பணக்காரர்னா நிறைய கோடிக்கணக்கான பேப்பர்ல பணம் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பான். அதை ஒரு கட்டு வாங்கி அதை பெட்டியில போடுவாங்க. ஒரு மெர்சிடிஸ் காரு அல்லது ரோல்ஸ் ராய்ஸ் காரு அல்லது ஒரு பிஎம்டபிள்யூ கார் அட்டையில வாங்கி போட்டுருவாங்க. என்னன்னா, அவர் அங்க போகும் பொழுது இந்த மாதிரி பணமா அங்க வாழ்வாராம். அறிவு அப்படித்தான், நமக்கு அறிவு வரும். அப்படி போனால் அப்படித்தான் வரும். ஆனால் வேதாகமத்தில் ஒழுங்காக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருடுவார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னார் 119 சங்கீதத்திலே 99 வாசியங்கள், 119:99 என்ன சொல்றார் பாருங்க. எனக்கு உம்முடைய சாட்சிகள் கவனிச்சிங்களா? உம்முடைய சாட்சிகள், உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள், வேத வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டே, அசை போட்டுக் கொண்டே, படித்துக் கொண்டே, அதை எப்போதும் நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறதுனாலே எவ்வளவு பெரிய அறிவாளியாம். எனக்கு யாரெல்லாம் போதித்தார்களோ அவர்களை காட்டிலும் நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால், உலகத்திற்கு தேவையான, பரலோகத்திற்கு போவதற்கான சகல ஞானமும் அறிவும் வேதாகமத்தில் இருக்கிறது. அதனாலதான் விஞ்ஞானிகள் அத்தனை பேரும், விஞ்ஞானிகள் மூல கருக்களை உண்டாக்கின அத்தனை விஞ்ஞானிகளும் பேட்டரியை எடுத்து ஒரு கம்யூனிகேட்டிங் டிவைஸை ரெண்டையும் சேர்த்து ஓடக்கூடியதை கண்டுபிடிக்கிறவனை குறித்து நான் பேசவில்லை. ஏன்னா இது இரண்டு மூலப்பொருட்களை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டார்கள். இரண்டையும் சேர்த்து வைத்து புதுசா ஒன்று கண்டுபிடிக்கிறவர்களை குறித்து நான் சொல்லவில்லை. ஒரிஜினலாக மூலப்பொருளை கண்டுபிடித்தவர்கள், அவர்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. வேதாகமத்திலிருந்து நான் இதை கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவார்கள். அனஸ்தீசியா கண்டுபிடிச்சது யாரு? ஆதாமுக்கு முதல்ல தேவன் அவர் கொடுத்தாரு, மயக்க ஊசி போட்டாரு, மயக்கத்தை ஏற்படுத்தினாரு, நித்திரை மயக்கத்தை கொடுத்தார், ஆழ்ந்த நித்திரையை கொடுத்தார். அதனால அவருக்கு வந்து விழாவில் இருந்து எலும்பு எடுக்கும் பொழுது அவருக்கு வலி தெரியாம இருந்தது. இந்த கான்செப்டை நான் பிடித்தேன். ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் வேதாகமத்திலே அவர்கள் அறிவு உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு உலக அறிவு கிடைத்தது. ஜீரோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞானிகளுடைய சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், வேதாகமத்திலிருந்து எனக்கு அறிவு வந்தது. உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் இதுல இருக்கிறது, தேவையான ஞானம் இதுல இருக்கிறது. உலகம் உருண்டை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காப்பர் பூமிக்கு கீழே இருக்கிறது, பொன் கீழே இருக்கிறது, டைமண்ட் கீழே இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. எண்ணெய் வளம் பூமிக்கு கீழே இருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. எல்லா விஞ்ஞானமும் வேதாகமத்தில் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, இந்த உம்முடைய சாட்சிகள் எனக்கு தியானமா இருக்கிறபடினால் நான் எல்லாரை காட்டிலும் விசேஷமாக அறிவு உள்ளவன் என்று எனக்கு எவனெல்லாம் போதித்தானோ அவனை காட்டிலும் நான் அறிவு உள்ளவனா இருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரர் சொல்கிறார்.
அப்ப நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அறிவு உள்ளவர்கள் என்றால் வேதாமத்தை நாம் தியானிக்கிறவர்களா இருக்கிறோமா? எந்நேரமும் பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா ஞான ஸ்நானம் எடுக்க நமக்கு தோணாது. அதனால டெய்லி படிக்கிறதுக்கு தான் தோணும். அதை இருதயத்திலே அதை அசைப்படுவதற்கு நமக்கு தோன்றுகிறதானே கிடையாது. ஐயோ, இன்னைக்கு காலையில 10 வசனம் வாசிக்கிறோம்னா இன்னைக்கு வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்ட்டு கடகடான 10 வசனம் வாசிட்டு ஓடுறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நீங்க நியூஸ் பேப்பர் வாசிட்டு போயிடலாம். நியூஸ் பேப்பர்ல வாசிட்டு போறதை விட பைபிள் வாசிக்கணுமா? ஆனா அதை புரிந்து கொள்ளும்படி நாம் வாசிக்க வேண்டும். 5 வசனம் வாசிச்சாலும் பரவாயில்ல, அந்த 5 வசனம் இன்று எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது அதை நாம் புரிந்து வாசித்தால் நாம் அறிவு உள்ளவர்கள். அப்படிதான் நம்முடைய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். முதலாவதாக நாம் பார்த்தது, நாம் நீதி உள்ளவர்களா என்று நம்மை ஜனம் சொல்லுமா? இரண்டாவது, நாம் அறிவு உள்ளவர்கள் என்று வேதாமும் ஜனம் நம்மை பார்த்து சொல்லுமா? மூன்றாவதாக, நாம் நல்ல பெயர் எடுத்தவர்களாய் இருக்கிறோமா? நற்பெயர் எடுத்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? இது ரொம்ப அவசியமா பிரதர், நீங்க கேட்கலாம். நீதிமொழிகள் 22:1 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22:1. நற்கீர்த்தி, நல்ல பெயர், நல்ல பெயர் நாம் சமுதாயத்திலே நாம் கடந்து போகும் பொழுது அல்லது உயிரோடு இருக்கும் பொழுது நமக்கு நம்மை பார்த்து நம்முடைய அடிச்சுவோடு நல்ல பெயரை நாம் சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ நமக்கு தான் தெரியும். நம்மளை கண்டவன்னு அடுத்த தெருவில் தெரிச்சு ஓடக்கூடிய ஜனங்களா இருக்கிறார்களா, அல்லது ஐயோ அவர் வர்றாரு அவரை பார்த்து கொஞ்சம் 2 வார்த்தை பேசிட்டு போவோம் அப்படின்னு நம்மை பார்க்க வருகிறார்களா? நம்முடைய நற்பெயர் எப்படி இருக்கிறது சமுதாயத்தில்? எத்தனை பேர் நம்மை பார்த்து சொல்ல முடியும்? நமக்கு தெரியும் நாம் எத்தனை பேருக்கு நற்பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம், எத்தனை பெயர் இடத்திலே நாம் நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். மிகவும் அது அவசியமா இருக்கிறது. காரணம், அந்த நற்பெயர் அவர் சொல்றாரு பாருங்க, திரளான ஐஸ்வர்யத்தையும் பார்க்கலாம், நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. எவ்வளவு பணம் இருந்த என்ன பிரயோஜனம்? ஒருத்தனை சீண்ட மாட்டான். எவ்வளவு பணம் இருந்தாலும் பணத்துக்கு தான் பின்னாடி நிற்பார்களே ஒழிய, ஏதாவது ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறதா? நம்மாலே மற்றவர்களுக்கு நல்ல பிரயோஜனம் இருக்கிறதா? நல்ல ஒரு காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? மத்தேயு 5:24 வாசியுங்கள். Matthew 5:24. Matthew 5:24. காணிக்கை கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீ ஒருவேளை தேவனை தொழுது கொள்ள வந்தால், இந்த பழைய ஏற்பாட்டு முறையில சொல்லுகிறார், பலிபீடத்தில் பக்கத்திலேயே உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முதல்ல உனக்கும் உன் சகோதரனுக்கும் உனக்கும் உன் அயலானுக்கும் யார் இடத்துல விரோதம் இருக்கிறதோ அதை சரி செய்து கொண்டு அதற்கப்புறம் நீ தேவனிடத்துல வா என்று சொல்லுகிறார். அதனாலதான் சொன்னார் எபேசியர்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உன் கோபம் தனிய கடவுது. அப்படின்னா சூரியன் அஸ்தமிக்கிறது வரைக்கும் நம்ம கோபமா இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் அல்ல. ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஜபம் செய்கிறார்கள், பலிபீடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய கோபத்தை நீ சரி பண்ணிவிடு. பலிபீடத்திலே உன்னுடைய காணிக்கை வை. காணிக்கை என்பது தொழுகை, காணிக்கை என்பது வர்ஷிப். தேவனை தொழுது கொள்வதற்கு முன்பு என்னுடைய இருதயம் நான் தெளிவாக இருக்க வேண்டும். நான் யாருக்கு விரோதமாக தவறு செய்தனோ அவர்களிடத்திலே நான் ஒப்புரவாக வேண்டும். Yakobo 5:16 சொல்கிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள். நீங்கள் சொஸ்தமடைய வேண்டும் என்றால் முதலாவது ஒருவருக்காக ஒருவருத்தர் நாம் அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ண வேண்டுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து அவர்களுக்காக எங்களுக்காக ஜபம் பண்ணினோம்னா அந்த ஜபம் பிரயோஜனம் இல்லை, அது மேலே போய் சேராது. இப்ப நான் குணமடைய வேண்டும் என்றால், எனக்கு நற்பெயர் வர வேண்டும் என்றால், யாருக்கு விரோதமாக நான் தவறு செய்தாலும் நான் ஒப்புரவாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார். பலிபீடத்திலேயே உன் காணிக்கை வைத்து விட்டு முதல்ல போய் அதை சரி பண்ணிட்டு வா, இல்லைன்னா உன்னுடைய காணிக்கை பிரயோஜனமற்றது. தேவனிடத்திலே அந்த கணக்கு போய் சேராது. உனக்கு காசுதான் செலவாகும்,
புத்தலான பைகளிலே போடுகிறவர்களா இருப்பீர்கள். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கினாலும் வாழ்க்கையிலே அது பிரயோஜனம் இல்லாமல் போறதற்கு காரணம் என்று சொன்னால், அது தேவனிடத்திலே நான் ஒப்புரவாகாதது நிமித்தமாக, மனிதர்களிடத்திலே நான் அதை சரி செய்யாதது நிமித்தமாக நான் சம்பாதிக்கிற பணம் அது புத்தலான பைகளே போய்கொண்டே இருக்கிறது. 100 ரூபாய் வாங்கினாலும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா என்றால் அது முடியும். 1000 ரூபாய் வாங்கி 2000 ரூபாய் வாங்கினாலும் அது பிரயோஜனம் இல்லை என்று சொன்னால், காரணம் என்ன? எனக்கு வர்றதும் தெரியல போறதும் தெரியல. ஏனென்றால் நான் எப்போதும் தேவனிடத்திலே உண்மையா இல்லாமல், மனிதர்களிடத்திலே உண்மையா இல்லாமல் பொய் வாழ்க்கையை நான் வாழ்கிறவனா இருந்தால் என்னுடைய வாழ்க்கை வீணாக போய்விடுகிறது. அதுதான் அவர் கொண்டு வர்றார். நல்ல பெயரை நான் எடுக்க முடியுமா? எடுக்க முடியும், யோசிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல, எய்த்த வீட்டுல, பக்கத்து வீட்டுல, உறவினர்களிடத்துல, நம்முடைய சகோதரர்களிடத்துல, சகோதரிகளிடத்துல என்ன நாம் செய்திருக்கிறோம் பார்த்தா சிரிக்க முடியுமா? தலையை குனிஞ்சுக்கிட்டு முக்காடை போட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டே போக முடியுதா? இல்ல அவர்களை பார்த்து நின்று பேச முடியுதா? நம்மளால அந்த ஒரு நல்ல பெயரை நாம் எடுத்து வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நற்பெயரை நாம் விட்டிருக்கிறோமா? இன்றும் நம்ம காலம் இருக்கிறது, இன்றும் நாம் ஜீவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதில் நாம் சரிப்படுத்துவதற்கு எவ்வளவு கஷ்டம் வந்துவிடும். ஒரு கஷ்டமும் இல்லை, போய் நின்று கொஞ்சம் இறங்கி நம்ம பேசினா வேலை முடிஞ்சது. ஒருவேளை தப்பு செஞ்சிட்டோமா, நான் தெரியாம பேசிட்டேன், தெரிஞ்சுதான் பேசினேன், நான் இப்போ அதை வருத்தப்படுறேன், தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவங்க கோபம் வரும், அதை எப்படி நீ தெரியாம பேசின? நம்ம தெரியாம பேசியிருக்க மாட்டோம், தெரிஞ்சுதான் பேசியிருப்போம். அன்றைக்குள்ள கோபத்துல அன்னைக்கு பேசியிருப்போம், நேரடியா பார்த்தாமா நான் தெரிஞ்சுதான் பேசினேன், ஆனா அது தப்புன்னு இப்ப நான் உணர்றேன். கை கோத்துக்கிறோம், முடிஞ்சது, எவ்வளவு சந்தோஷம் வரும். ஒரு சின்ன விஷயம், அதை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது நிம்மதி நமக்கு வரும். அது உண்மை, எனக்கு நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நைட்டு தூக்கமே வராது, அது ஒப்புரவு ஆகாதது வரைக்கும், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பு உங்கள் பாவம் தனி, உங்கள் கோபம் தனியே கிடவுதுன்னா, சூரியனுக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஜபம் யூதர்கள் ஏறெடுப்பார்கள். அந்த நம்மலாம் லைட்டு ஆஃப் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு படுக்கிறோம். அப்ப அந்த காலத்துல லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, லைட்டு கிடையாது அந்த காலத்துல, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அப்ப கடைசி ஜபம் அந்த சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது ஜபம் பண்ணிட்டு அவர்கள் படுக்கிறது உண்டு. இப்ப சொல்றாரு, கடைசியா நீ மூடும் பொழுது காலையில நீ எந்திருப்பியோ தெரியாது, படுக்கையோட போயிருப்பியோ தெரியாது. அட்லீஸ்ட் ஜபம் பண்ணு, கடைசி ஜபம் பண்ணும் பொழுது நீ தேவனிடத்திலே வருவதற்கு முன்பு உன்னுடைய கோபம் தனியே கடவுது. யார் மீது உன்னுடைய கோபம் இருக்கு? கூப்பிட்டு உட்காந்து, பக்கத்துல உட்காந்து, அப்பா என்ன மன்னிச்சிரு, கோபப்பற்றாத, நான் தப்பா பேசிட்டேன், ஒப்புரவாய்க்குங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமான நாளை கழிக்க வேண்டும். அதை விட்டுட்டு கோபத்தோட நம்ம படுத்து ஒருவேளை எந்திரிக்கலான்னா வேற ஒரு இடத்துல கொண்டு போய் அங்க ஐஸ்வர்யவன் பக்கத்துல இருந்து நிப்பாரு, எப்பா என்னை பத்தி பைபிள் எழுதியிருக்கு, அவ்வளவு என்னை பத்தி சொல்லியிருக்கு, நீ ஏன் கேட்கல? அவர் நம்மகிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுவார். எங்க அட்வைஸ் கேட்கறதுக்குள்ள நேரம் இருக்காது, ஐயோ ஐயோன்னு கதறிட்டு தான் இருக்க நேரம் இருக்கும். அடுத்த செகண்ட் அந்த பக்கம் கண்ணு முழிக்கும் பொழுது நாம் சமாதானமாய் முழிக்க வேண்டுமே. நாம் நல்ல பெயரை எடுத்திருக்கிறோமா? அல்லது இன்றைக்கும் யாருக்கு விரோதமாக நாம் இருந்தால் அதை இன்று கூட தீர்த்து கொள்வதற்கு நேரம் இன்னமும் உள்ளது. 4வதாக மத்தேயு 26:10-13 நாம் வாசிக்கலாம். நல்ல செயல்களிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோமோ? மத்தேயு 26:10-13 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு அவரை அறிந்து அவரை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? நற்கிரியை செய்திருக்கிறார், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். இவர் இந்த சரீரத்தை என் சரீரத்தின் மேல் பூச்சினது கனப்படுத்தும்படியாக ஒரு ஸ்திரீ அங்கு ஒரு செயலை செய்கிறாள். அந்த செயல் தவறு, ஐயோ வீணாய் விட்டது, இந்த காசை 10 பேருக்கு நான் நல்ல தான தர்மம் செஞ்சிருக்கலாமே என்று அவர்களுக்கு அங்கு எண்ணம் வந்த பொழுதுதான் அவர் சொல்கிறார், இயேசு இந்த விலை உயர்ந்த இந்த காரியம்
அவள் நற்கிரியைக்கு அவர் ஒப்பிடுகிறார். நற்கிரியை எல்லா காலத்திலும் சொல்லப்படுகிறது. இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நற்கிரியாய் இருக்கிறதுனாலே தான் இன்றமும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கிரியைகளை நாம் செய்கிறோமா? ஏதாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதை செய்கிறோமா? ஏதாவது நாம் பிரயோஜனப்படுகிறோமா? நம்மாலே பிரயோஜனம் இருக்கிறதா? நம்முடைய கரங்களினாலே பிரயோஜனம் இருக்கிறதா? ஏதாவது வகையில நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து சொன்னார், மற்றவர்களுடைய அயலானை நேசி என்று சொன்னார். அயலானை நேசி அப்படின்னா பக்கத்து வீட்டுல போய் குப்பையை கொட்டுறதில்ல, ஏன்னா அது பள்ளமா இருக்கு. நம்ம குப்பை கொட்டினோம்னா நாளைக்கு மேடாயிரும், அவங்களுக்கு நம்ம உதவி பண்றோமா? அப்படி அல்ல. அவர்களுக்கு பிரயோஜனமாக ஏதாவது நாம் செய்கிறோமா? மத்த 22:39 வாசியுங்கள். 22:39 நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ மற்றவர்களையும் நீ அன்பு கூற வேண்டும். எனக்கு அப்படின்னா ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் அல்ல. அப்போ என்னுடைய தேவை மற்றவர்களுக்கும் அவசியமா இருக்கிறது. நல்ல கிரியைகளை நான் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களை நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டுமே ஒழிய பிரயோஜனம் இல்லாதவற்றை நான் நாட்களை கடத்தி போனால் என்ன பிரயோஜனமா இருக்கிறது? என்ன ஒரு நல்ல கிரியை? நம்மை பார்த்து நாலு பேர், இவர் வந்து எல்லா பிரயோஜனமானவர், எல்லாம் பிரயோஜனமா செய்வாரு, அவருடைய கிரியை நல்லா இருக்கும், அவருடைய செயல்பாடு கரெக்டா இருக்கும், ஒரு காரியத்தை செய்தால் இது சரியா தான் இருக்கும், நம்பி செய்யலாம். ஒருத்தர் வேலையை கொடுங்க, அந்த வேலையை கண்ணை மூடிட்டு அவரை செய்து முடித்ததுக்கு அப்புறம் இவர் நல்லா செய்திருப்பார் அப்படின்னு உங்களால நம்பிக்கை கொடுக்க முடியுமானா? நல்ல கிரியை. ஆனா அவர் ரெண்டு மணி நேரம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப உட்கார்ந்து அந்த ரெண்டு மணி நேரம் திரும்பவும் நீங்க மீண்டும் அதே செயல்பாட்டை நீங்க சரி செய்வதா இருந்தால் பிரயோஜனம் இல்லாமல் அது போய்விட்டது. கான்ட்ராக்டர்களுக்கு தெரியும், ஒரு செவரை பூசிடு அப்படின்னு சொன்னா அவங்க பூசிட்டு சாயந்தரம் வந்து பார்க்கும் பொழுது மேடு பள்ளம் மேடு பள்ளமா இருந்ததுன்னா திரும்ப பூசுவாங்க. அதுவும் சரியில்லைன்னா வேற ஆளை விட்டு பூசுவாங்க. அப்ப என்ன பிரயோஜனம்? நாம் செய்கிற செயல்பாடு சரியானதாக இருக்கிறதா? ஒரு காரியத்தை கொடுத்து சமையல் பண்ணு ரச வை அப்படின்னா அது குழம்பா செஞ்சு முடிக்க முடியாது. பரோட்டா செய்ய சொன்னா அது தோசையில போய் முடியக்கூடாது. என்ன செய்யறோமோ அதை சரியாக செய்து முடிக்கிறோம். அந்த ஒரு திராணியை, இந்த குட் வொர்க்ஸ், நல்ல செயல்பாடுகளிலே நாம் ஈடுபடும் பொழுதுதான் அது பேர் நமக்கு நிலை நிற்கிறதா இருக்கிறது. எபேசியர் 4:32 வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். எப்படி நம்முடைய நற்கிரியை இருக்கிறது? மன்னிக்க முடிகிறதா? அது ஒரு கிரியைக்கு காண்பிக்கிறது, கிரியையை காண்பிக்கிறது. நமக்கு அது முடிய மாட்டேங்குது. மன்னிப்பு அப்படிங்கிறது நமக்கு கஷ்டமா தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. அவனை கண்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, கண்டாலே அவனுக்கு கோபமா வருது அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நற்கிரியைகள் அந்த இடத்துல சொல்லப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை. சிலர் இறந்ததுக்கு அப்புறம் மற்றவர்கள் சொல்லுவதை நாம கேட்டிருக்கிறோம், சரி நான் போன் பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன், அப்படியே மறந்து போச்சு. போன் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், நேத்தெல்லாம் மனசுல சொல்லிக்கிட்டே இருந்தது, ஆனா போன் பண்ண நாங்க மறந்துட்டோம், போயிட்டாங்க. எப்படி நான் இப்ப போய் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லுவேன்? அவள்கிட்ட ஒரு வார்த்தை நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அது வாழ்க்கை எல்லாம் குத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நற்கிரியை என்னது ஆயிடுச்சு, இறக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனம் குறுகுறுக்கிற மனம் ஓடி போய் எப்படியாவது நம்ம மனசு கிளீன் பண்ணணும்னு போய் காலில் விழுந்து ஐயா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுருவாங்க.
ஏன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கும் பின்னாடி. அவர் சுயநினைவோடு இருந்தாரா இல்ல? இனி மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? சாக கிடக்கிற நேரத்துல மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? உயிரோடு இருக்கும் பொழுது, நல்லாய் வாழும் பொழுது, நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையிலே அதை நாம் இழந்து போனால் நம்முடைய நற்கிரியையை நாம் இழந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன அடிச்சு ஓட்டை வைத்து போகிறோம்? நம்முடைய அடிச்சு ஓட்டை ஜனங்கள் பார்க்கும் பொழுது இவருடைய பாதையை நம்ம பற்றி கொள்ளலாம், இவருடைய அடிச்சு ஓட்டை நாம் பற்றி கொள்ளலாம் என்று சொல்ல முடியுமோ? சின்ன சின்ன விஷயம், சாதாரண விஷயம், சின்ன சின்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையில ஜனங்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சீன பழமொழி ஒன்று உண்டு, குரங்கு கீழே இருக்கும் பொழுது அழகா இருக்கும், குரங்கு கீழே இருக்கும் பொழுது அழகா இருக்கும். ஏனென்றால் குரங்கை கீழே இருக்கும் பொழுது முகத்தை பார்ப்பார்கள், குரங்கு மேல போக போக முகத்தை பார்க்க முடியாது, அதோடைய பின்பகுதியை தான் பார்ப்பாங்க. அதாவது மேலே ஏற ஏற ஒவ்வொரு மனுஷனுடைய அசிங்கம் தான் தெரியும், ஒரு மனுஷனுடைய தவறுகள் தான் வெளியே தெரியுமே ஒழிய நல்ல காரியங்கள் வெளியே தெரியாது. அது சீன பழமொழி. நாம் கீழே இருக்கும் பொழுது மற்றவர்கள் நம்முடைய நல்ல செயல்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். கொஞ்சம் மேலே ஏற 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 உயர உயர பதவி உயர சம்பத்துகள் உயர நம்முடைய ஸ்டேட்டஸ் உயர வளர நம்முடைய சமுதாயத்திலே நாம் உயர உயர தவறுகள் மாத்திரமே பேசப்படும். என்ன தவறு செய்கிறோமோ அதுதான் பேசப்படுமே ஒழிய நல்லவைகள் பேசப்படுவதல்ல. அதனால தவறுகளை எங்கு நாம் செய்திருக்கிறோமோ அதை சரி செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அது நமக்கு எதிராக இருக்கும். எபிரேயர் 13:16 கூட நாம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 13:16 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார், மனுஷன் பிரியமா இருக்கிறத பத்தி பேசவே இல்லை. தானம் தர்மம் பண்ணும் பொழுதும், நன்மை செய்யும் பொழுதும், உதவி செய்யும் பொழுதும் அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல அவர் பிரியப்படுகிறாரோ, அவர் பிரியப்பட்டா நமக்கு அதிக நன்மை கிடைக்கிறது. ஏதாவது ஒரு வகை, நீங்க காசு கொடுங்க, பருப்பு கொடுங்க, அரிசி கொடுங்க, உதவி பண்ணுங்க, ஒரு வேளை சோறு போடுங்க, என்ன முடியுமோ அதை நாம் தான தர்மம் செய்யும் பொழுது, ஜனங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது தேவன் பிரியப்படுகிறவர். நம்மளால ஆட்டோவுக்கு போக முடியுது, ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்க முடியுது. சில நபர்கள் எல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ஒருத்தர் கூப்பிடும் பொழுது உடனே அவர் போன் நம்பரை சேவ் பண்ணிக்கிறார், ரெண்டாவது தடவை கூப்பிடும் பொழுது வேற நம்பர்ல வரும், ரெண்டாவது தடவை சேவ் பண்ணுவேன், மூணாவது நம்பர் கூப்பிடும் பொழுது மூணாவது தடவை நம்பர் வரும், மூணாவது தடவை சேவ் பண்ணுவேன். இப்படி கூப்பிடுற ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நம்பர் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா இவ்வளவு நம்பருக்கு நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியுது, நமக்கு இவ்வளவு நம்பரை மெயின்டைன் பண்ண முடியுது. மற்றவர்கள் நாம் எப்படி நாம் பிரயோஜனப்படுகிறோம், எப்படி நாம வந்து பயன்படுகிறோம், ஏதாவது ஒரு வகையில நாம் பயன்பட வேண்டும். அதை தேவன் பிரியம் வைக்கிறார் என்று சொல்கிறார், தேவன் அதன் மேல் பிரியமா இருக்கிறார். நான் ஏதாவது ஒரு வகையில 5000 பேருக்கு உதவியா இருந்தது ஒரு சின்ன பையன் 2 அப்பம் 3 மீனை கொண்டு வந்து கொடுத்ததுனாலதான், 3 அப்பமும் 2 மீனையும் கொண்டு வந்து கொடுத்ததுனாலதான் நான் அந்த 5000 பேர் அன்னைக்கு போஷிக்கப்பட்டார்கள். என் கையில என்ன இருக்கிறது? ஏதாவது ஒரு வகையில நான் யாருக்காவது எப்படியாவது பிரயோஜனப்படுகிறேனா? அந்த நல்ல பெயரை நான் சம்பாதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதிலே தேவன் பிரியப்படுகிறார். என்னுடைய அடிச்சுவோடு, நான் விட்டு செல்கிற அடிச்சுவோடு, அது சொன்னாங்க, ஐயா இந்த அம்மா இறந்துட்டாங்க, இந்த அம்மா செஞ்ச ஸ்வெட்டர் இங்க எங்க கையில இருக்கு அப்படின்னு அந்த கையில ஸ்வெட்டரை வைத்துக் கொண்டு சீஷர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், அந்த பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த அப்போஸ்தலன் பார்த்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவர்களை நான் உயிரோடு எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். நாம் நல்ல அடிச்சுவடுகளை விட்டு செல்கிறோமா? நம்முடைய நீதிக்காக ஜனங்கள் நம்மை நினைவு கூறுவார்களா? நம்முடைய அறிவிற்காக ஜனங்கள் நம்மை நினைவு கூறுவார்களா? நம்முடைய நல்ல பெயருக்காக ஜனங்கள் நம்மை நினைவு கூறுவார்களா? நம்முடைய நல்ல செயல்களுக்காக ஜனங்கள் நம்மை நினைவு கூறுவார்களா? கடைசியாக நம்முடைய ஜென்யூன் ஃபெய்த், நம்முடைய உண்மையான விசுவாசத்திற்காக நம்மை ஜனங்கள் நினைவு கூறுவார்களா? 2 தீமோத்தேயு 1:5 எடுத்தவர்கள் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு
ஒன்று ஐந்து. அந்த விசுவாசம் முந்தியும் பாட்டியாக ஜோதிசாரம் தாயாக ஐக்கியம் கவனிச்சிங்களா? உங்க பாட்டிக்கிட்டையும் உங்க அம்மா கிட்டே இருந்த விசுவாசம் உனக்கிட்டே இருக்குப்பா. அதை நான் பார்க்கிறேன், அதை நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன், அதில் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த விசுவாசத்திலே வளர்கிறோமா, வளர்த்துகிறோமா? அந்த உண்மையான விசுவாசத்திலே நாம் நிலை கொண்டிருக்கிறோமா? அதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கஷ்டம் வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது விசுவாசத்தை நாம் எப்படி பற்றி கொள்கிறோம்? கஷ்டம் வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது விசுவாசத்தை நாம் எப்படி பற்றி கொள்கிறோம்? சந்தோஷமா இருக்கும் பொழுது நாம் எல்லாம் ஓகே, ஆனா கஷ்டம் வரும்பொழுது நமக்கு பைபிள் படிக்க சங்கடமா இருக்கும், ஜெபிக்க சங்கடமா இருக்கும், தொழுகைக்கு வருவதற்கு சங்கடமா இருக்கும். என்ன சங்கடம், என்ன ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? எவ்வளவுதான் நானும் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன், ஆண்டவர் எனக்கு ஊருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாரு, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. இயேசு கிறிஸ்து அற்புதம் அடையாளம் செய்யும் பொழுது அவரை படுக்க கூட விடல, அவரை தூங்குறதுக்கு கூட ஜனங்களை விடல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க அவரை விடல. பின்னாடியே ஓடுறாங்க, படகு எடுத்து பிடிச்சு அந்த பக்கம் போனா இவங்க எல்லாம் படகு பிடிச்சு அந்த பக்கம் போறாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அவருக்கு டைம் கிடைக்கல. சொல்லாம ஒரு சொல்லிக்கொள்ளாம அவர் மலை மேல தனிமையா இருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அந்த அளவிற்கு ஜனங்கள் அவரோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடித்து சிலுவையில இருந்து தொங்க விட்டாச்சு. இப்ப எத்தனை பேர் கூட இருந்தாங்க? அப்போஸ்தலர்கள்ல ஒரு ஆள் தான் இருந்தாங்க, பத்து பேர் ஓடி போயிட்டாங்க. பதினோராவது ஆள் காட்டி கொடுத்தாரு, அவர் போய் தூக்கு மாட்டி செத்துக்கிட்டார். வருத்தப்பட்ட, ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேன்னு வருத்தப்பட்டு தூக்கு மாட்டி செத்துட்டார். மிச்சம் பதினோரு பேர், இந்த பதினோரு பேர்ல ஒரே ஒரு சீஷன் மாத்திரம்தான் சிலுவைக்கு பக்கத்துல நின்றார். பாக்கி பத்து பேர் எங்க ஓடினாங்க? மூன்றரை வருஷம் நீங்க என்ன சொன்னாலும் நான் வந்து செய்ய உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களிடத்துல ஜீவ வசனம் உண்டே அப்படின்னு சொன்ன பேதுரு ஆளுக்கான. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ மூணு தடவை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லி, மூணு தடவை மறுதளித்ததுக்கு பின்பு சேவல் கூவினதற்கு பின்பு ஐயோ ஆண்டவர் சொன்னாரு நான் தவறு செய்து விட்டேனே என்று மறுதளி ஐயோ உணர்ந்து மனம் கசந்து அழுந்து அந்த சீசனை கூட சிலுவைக்கு பக்கத்துல ஆளை காணும். சரி, மனம் கசந்து அழுதாரு, அவர் ஆண்டவர்னு தெரிந்து கொண்டாரு, தவறு என்று உணர்ந்தாரு, அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, நம்ம போய் அவர் பக்கத்துல நிற்போம், ஆளை காணும். ஒருவரையும் காணும், யோவான் மாத்திரம்தான் அங்க கூட இருக்கிறார். யோவான் அப்போஸ்தலன். நம்முடைய விசுவாசம் கஷ்ட நேரத்திலே, துன்ப நேரத்திலே, நெருக்கடியான நேரத்திலே நாம் அந்த விசுவாசத்தை எங்கே வைத்திருக்கிறோம்? அந்த விசுவாசத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? கஷ்டம் வந்தா நம்ம ஓடிடுவோமா? துன்பம் வந்தா நாம நம்முடைய ஷெல்டரை, நம்முடைய கூடாரத்தை தேடி ஓடி விடுகிறோமா? அல்லது தேவனுக்காக வைராக்கியமாய் நாம் நிற்கிறோமா? அது அங்கு அவசியப்படுகிறது. அந்த வாழ்க்கையில நம்முடைய ஜனங்கள் நம்மை பார்த்து இவர் எவ்வளவு சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர்கள் நிச்சயமாய் விசுவாசத்திலே உள்ளவர்கள் என்று நம்மை பார்த்து நம்முடைய அடிச்சுவட்டை யாராவது சொல்ல முடியுமா? என்ன பண்ணினாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு அவர் அங்க சபையில இருப்பார், தவறவே மாட்டார். நம்முடைய விசுவாசத்தை இப்படி யாராவது சொல்ல முடியுமா? நாம் தான் பார்க்கணும். ஐந்து பாயிண்டை உங்கள் முன்னதாக வைத்திருக்கிறேன். நம்முடைய அடிச்சுவடு, எப்படிப்பட்ட அடிச்சுவட்டை நாம் விட்டு செல்கிறோம் அல்லது உருவாக்கி இருக்கிறோம்? இன்னும் இதுவரைக்கும் ஒன்று கூட உருவாக்கலைன்னா இனியும் நமக்கு காலம் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய நீதிக்காக நம்மை ஜனங்கள் நினைவு கூறுவார்களோ? நம்முடைய அறிவிற்காக ஜனங்கள் நம்மை நினைவு கூறுவார்களா? நம்முடைய நற்பெயருக்காக நம்மை ஜனங்கள் நினைவு கூறுவார்களா? நம்முடைய நல்ல செயல்களுக்காக ஜனங்கள் நம்மை நினைவு கூறுவார்களா? நம்முடைய நல்ல விசுவாசத்திற்காக ஜனங்கள் நம்மை நினைவு கூறுவார்களா? என்ன அடிச்சுவட்டை நாம் விட்டு செல்கிறோம்? தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து இந்த தொழுகையை முடிவுக்கு கொண்டு வருவோம். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார் என்று சொல்லி ஒரு புதிய ஒரு உற்சாகத்தோடு, இன்றிலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும், எதையெல்லாம் சரி செய்ய வேண்டும்,
எதிலே நான் இழந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து நாம் உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையோ தேவனவர் தீபமா என்னை தேற்றினா. இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையோ தேவனவர் தீபமா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாள் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டும் கேட்டிட்டார். வாதை காட்டி துன்பமல்ல நீக்கிய மீட்டிட்டார். வாதை நாயும் வந்த போது வேண்டும் கேட்டிட்டார். வாதை காட்டி துன்பமல்ல நீக்கிய மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நான் வரையில். எந்த ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இப்படிப்பட்ட அடிச்சுவட்டை நாம் விட்டு செல்கிறோம்.